எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது தை மாதத்தில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தியினுடைய சிறப்புகளை பற்றியும், இந்த சோமவார சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புண்ணிய நாளின் பொழுது நம்ம எந்த குறித்த ஒருவரி மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபாடு மேற்கொள்ளணும், இப்படி நம்ம செய்வதால் கிடைக்கக்கூடிய பலன்களும், இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகளும் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சதுர்த்தி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே முழுமுதற் கடவுளாம் பிள்ளையாருக்கு உகந்த ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த குறித்த நாளின் பொழுது கோவில் சென்று வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வீற்றிருக்கக்கூடிய விநாயகருக்கு சிறப்பான முறையில் வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெறுவது அப்படிங்கிறது இருக்கும். அதே போல தான் நம்ம வீடுகளில் நாளைய தினம் விநாயகப் பெருமானுடைய திருவுருவப்படம் வைத்திருக்கிறோம், இல்லை சிலை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது முழுவதுமே சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து அருகம்புள் மாலை சூடுவது அப்படிங்கிறது நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் உடை தெரியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. சாதாரணமாகவே சங்கடஹர சதுர்த்தி நிறைவடையும் நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு சூரிய உதயத்தின் பொழுது ஜனவரி 29 காலையில் 6:11 தொடங்கி ஜனவரி 30 காலையில் 8:54 வரைக்கும் இந்த சதுர்த்தி திதியானது இருக்குது. அதே மாதிரி அன்றைய தினம் நமக்கு வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பூர நட்சத்திரம். பூரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது ஆண்டால குகந்த நட்சத்திரம். அதனால் இந்த குறித்த நாளின் பொழுது நம்ம பிள்ளையாருக்குண்டான வழிபாடு சோமவாரம் அப்படிங்கிறதால சிவபெருமானுக்குரிய வழிபாடு நேற்றுமே செய்யும் பொழுது ஆண்டாளுடைய திருநாமத்தை சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறதையும் கட்டாயமாக செய்துக்கோங்க. தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே நிறைய பேர் வீடுகளில் விரதமிருந்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்வோம். விரதமிருந்து வழிபாடு செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக காலை நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் அந்த கரெக்டாக 6:11 அப்படிங்கிற நேரத்தில் நமக்கு திதி பிறக்குது பார்த்தீங்களா, அப்படி அந்த நேரத்தின் பொழுது 6:11 மேலே நீங்கள் வீடுகளில் பிள்ளையாருடைய படத்திற்கு முன்பாக அகல் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். அகல் தீபத்தில் நெய் விட்டு ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. நெய் விட்டு ஏற்றும் பொழுது திரியாக நீங்கள் வெட்டி வேறையும் திரியையும் சேர்த்து ஒன்றாக திரித்து தீபம் ஏற்றும் பொழுது வெற்றி அனைத்துமே குவிவதற்குண்டான அருள் கிடைக்கும். இப்படி காலை நேரத்தில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறத செய்து விரதத்தை தொடங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். விரதம் அனுஷ்டிக்காதவங்க கூட கண்டிப்பாக காலை நேரத்தில் வெட்டிவேர் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது கட்டாயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மட்டுமே ஏற்படுத்தி தரும். இப்படி நம்ம விரதமிருந்து வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாமல் மாலை நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாலை நேரத்தில் விரதத்தை முடிப்பதற்காகவும் அதே சமயத்தில் விளக்கேற்றி வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்வோம் இல்லைங்களா. அப்படி அந்த நேரத்தில் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களையும் ஒருவரி மந்திரத்தையும் 108 முறை சொல்லி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாலே இன்னல்கள் அனைத்துமே களையும், வாழ்க்கையில் சங்கடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சங்கடங்கள் அனைத்தையுமே வேறு இருக்கக்கூடிய விதத்தில் பிள்ளையாருடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும். சரி, எப்படி தயாராகணுங்கிறத பார்த்துக்கலாங்களா. மாலை நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி விநாயகப் பெருமானுக்கு உகந்த நெய்வேத்தியங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கொழுக்கட்டை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் செய்து வைக்கலாம். இல்லை சுண்டல் வகைகளில் எது உங்களுக்கு செய்ய வருமோ அதை நீங்கள் செய்து வைக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நேர பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது பொறி உருண்டை விற்கிறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் அதை கூட வாங்கி வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை பொறி உருண்டை செய்ய வரும் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக செய்து வைக்கலாம். இந்த நெய்வேத்தியங்களை தயார்படுத்திக்கோங்க. அதே மாதிரி மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய காரணத்தால் கண்டிப்பாக ஒரு மனை தேவை அப்படின்னாக்கா ஒரு நல்ல விருப்பம் எடுத்துகிட்டு அமைதியாக ஒரு இடத்துல நீங்கள் விருப்பம் விரிச்சிட்டு உங்களை கண் பார்வை பூஜை அறையில் படக்கூடிய விதத்தில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கணும். இது எல்லாமே நமக்கு முன்கூட்டியே தயார்படுத்தி வச்சுருங்க. சரியாக அந்த மாலை 6 அப்படிங்கிற நேரத்தில் நம்ம விளக்கேற்றுவோம் பார்த்தீங்களா. வெட்டிவேர் தீபம் ஏற்றுறதுனாலும் ஏற்றலாம், இல்லை நீங்கள் சாதாரணமாக திரி போட்டு தீபம் ஏற்றுறதுனாலும் ஏற்றிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். மொத்தத்தில் இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளின் பொழுது ஒரு பொழுதாவது வெட்டிவேர் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. இப்படி இந்த தீபத்தை ஏற்றி நைவேத்தியம் எல்லாமே சமர்ப்பித்து விநாயகப் பெருமானுக்குரிய பாடல்கள் அனைத்தையுமே பாடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. 6:30 அப்படிங்கிற சமயம் வருது பார்த்தீங்களா, 6 இந்த விஷயங்கள் எல்லாமே செய்துட்டு அந்த 6:30 அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய விருப்புக்கு மேலே அமர்வது அப்படிங்கிறத செய்யணும். ஆண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வேட்டி சட்டை அணிந்து இந்த குறித்த விஷயத்தை செய்யுங்க. பெண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது புடவை அணிந்து செய்யலாம். அதே மாதிரி குழந்தைகள் கூட இந்த குறித்த வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறது கண்டிப்பாக கல்வி
கல்வியில் நல்ல ஒரு சிறந்து விளங்குவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடியவங்க மொத்தத்தில் இந்த குறித்த நாளின் பொழுது செய்யக்கூடிய இந்த ஒரு நாம ஜபமானது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மட்டுமே ஏற்படுத்தி தரும். நான் சொன்ன முறையில் விருப்ப விரிச்சிட்டு உங்களுடைய கண் பார்வை பூஜை அறையில் படக்கூடிய விதத்தில் வைத்துக் கொள்ளுங்க. 108 முறை இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதால 108 அப்படிங்கிற எண்ணிக்கையை கவுண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒன்று மந்திர ஜபம் வைத்திருக்கிறீங்க, ஜபமாலை வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைனாக்கா சுண்டல் ஒரு கிண்ணத்தில் 108 எடுத்துக்கோங்க, இல்லை நிலக்கடலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு தானியத்தை 108 எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டு இன்னொரு எம்டி கிண்ணத்தையும் எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு தடவையும் சொல்லும் பொழுது அந்த சுண்டலை எடுத்து இன்னொரு எம்டி கிண்ணத்தில் போட்டு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான், எது உங்களுக்கு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செய்துக்கோங்க. இந்த 6:30 அப்படிங்கிற சமயத்தில் இந்த இடத்துல ஒரு அமைதியாக இடத்துல உட்காந்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய ஒருவரி மந்திரத்தை 108 முறை சொல்லணும். எந்த விதமான கவனச்சிதறலும் இருக்கக்கூடாது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே உட்கார்ந்து சேர்ந்து உட்கார்ந்து கூட நீங்கள் சொல்லலாம். தனித்தனி விருப்பு விரிச்சுக்கோங்க, தனித்தனியாக கிண்ணங்கள் எல்லாமே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்வது அப்படிங்கிறத செய்யணும். ஓம் அவிக்ன விநாயகரே போற்றி அப்படிங்கிற இந்த ஒருவரி மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லி வெளிப்படுவதன் மூலயமா கட்டாயமாக நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான தடைகளும் விலகும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடியவங்களுக்கு அந்த போட்டித் தேர்வில் வெற்றி காண்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். குழந்தைங்க இந்த குறிப்பிட்ட ஒருவரி மந்திரத்தை சொல்லி வெளிப்படுவதன் காரணமாக கல்வியில் சிறந்து விளங்குவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி திருமண தடை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தொழிலில் நல்ல ஒரு லாபகரம் வேணும், தொழிலில் எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படக்கூடாது, நல்ல ஒரு முன்னேற்றகரம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் இந்த குறிப்பிட்ட ஒருவரி மந்திரத்தை 6:30 அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் தொடங்கி 1:10 அப்படிங்கிற நேரத்துக்கு முன்பாக சொல்லி முடிப்பது அப்படிங்கிறது செய்யணும். மொத்தத்தில் நமக்கு சொல்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 20-25 நிமிடம் தான் எடுக்கும். அந்த 20-25 நிமிடம் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த நேரம் சரி வருமோ, 6:30 மேலே 10:00 முன்னாடி எந்த நேரம் உங்களுக்கு சரி வருமோ அந்த நேரத்தில் அமைதியான இடத்துல உட்காந்து யாருமே உங்களை தொந்தரவு பண்ணாத மாதிரி, இந்த மந்திர வழிபாடு அனைத்துமே சொல்லும் பொழுது யாருமே உங்களை தொந்தரவு பண்ணாத மாதிரி பார்த்து அந்த நேரத்தை தேர்வு செய்து நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் இந்த மந்திர வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது சங்கடங்கள் அனைத்துமே களையக்கூடிய இந்த புண்ணிய திருநாளின் பொழுது நம்ம மேற்கொள்ளக்கூடிய அருகம்புல் மாலை வழிபாடு, ஏற்றக்கூடிய வெட்டிவேர் தீபம், நம்ம சொல்லக்கூடிய ஒருவரி மந்திரம் கண்டிப்பாக இதன் பலனாக நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். நிறைய நேரங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் தெரியாமல் கண்விழித்திருப்போம். அப்படி அந்த பிரச்சனைகள் அனைத்துமே வேறு இருக்கக்கூடிய விதத்தில் இந்த குறிப்பிட்ட நன்னால் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே செய்து பாருங்கள். நிறைய பேர் கோவில் சென்று இந்த குறித்த நேரத்தில் வழிபாடு மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைத்தீங்கன்னா கூட கோவிலில் அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்து பெரிய பெரிய ஆலயங்களில் நிறைய இடம் இருக்கும் இல்லைங்களா, அப்படி அந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்ளக்கூடியவங்க கோவில்லேயே ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்லி வெளிப்படுவது அப்படின்னாலும் செய்துக்கலாம். அதே போல் நாளைய தினம் நீங்கள் விநாயகர் பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களை பார்க்கலாங்கிற யோசனை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக பால் மற்றும் சந்தனம் வாங்கி தந்து நீங்கள் அபிஷேகத்தை பார்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. எதனால் அப்படின்னு பார்த்தா இந்த திங்கக்கிழமை நாளில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு அபிஷேக வழிபாடு கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் பிரச்சனைகளையும் வேறிருக்கும், செல்வம் கொழிப்பதற்குண்டான அருளையும் பெற்றுத்தரும். அதனால் இந்த இரண்டு விஷயங்களை நீங்கள் கட்டாயமாக செய்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தை மாதத்தினுடைய தேய்பிரிய சதுர்த்தியான சங்கடஹர சதுர்த்தி நாளின் பொழுது நம்ம எந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு மேற்கொள்ளணும், இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்னங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.